அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நல்லபடியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அந்த விளாக் பார்க்குறதுக்கு முன்னே என்னோடய வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்ஷால்லாம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நம்ம வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நோம்பு திறக்க நம்ம இளநீர் ஆக்காக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் வெட்டிக்கிட்டு இருந்தேன். அதான் பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி உடச்சி ஊற்றி வச்சுருக்கு. இது ஒரு நாலு இளநீர் வந்து உடச்சி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதில் உள்ள இலசான இலை தேங்காயுமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஆப்பம் மாவு தான் ஊற வச்சுருந்தாங்க மாமி, அதை வந்து அலசி எடுத்துட்டு அதுக்கு வந்து ஆப்ப மாவுக்கு வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் பூவும் ஒரு கப்பு பழைய ரைஸ் உடஞ்சி அதை ரெண்டையுமே எடுத்துட்டு இப்போ கிரைண்டரில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காயையும் சோறையும் போட்டு கொஞ்சம் நெருநெருன்னு ஆட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட அரிசியுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கிடலாம். ஆப்பமாவை வந்து இட்லி மாவு மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது, போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ஆடி வந்துடும். நம்ம வந்து இது போல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இட்லி மாவு மாதிரி நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த இடத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கிரைண்டரையுமே போய் அதோட கழுவி கவுத்தி வச்சுட்டு அடுத்த வேலையாக இப்போ நான் வந்து அக்காக்கா செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பானையில் நான் வந்து வெட்டினது வந்து நாலு இளநீ, அதில் வந்து மூணு சம் தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணியை மட்டுமே வச்சு இப்போ அக்காக்கா செய்யலாம். இளநீ தண்ணியை வந்து ஒரு பானையில் மூணு சம் தண்ணியை ஊற்றிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சுவைக்காக. அதுக்கப்புறம் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளோட சைனா கிராஸ் இருக்குது, அதை வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா மர மரன்னு கொதிக்கும் போது தேவைக்கு தக்கன சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இளநியோட இனிப்பு எப்படி இருக்குன்ட்டு சில இளநி வந்து நல்லா இனிக்கும், சில இளநி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அது தக்கன பார்த்து நம்ம வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா கொதி வந்து நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். நான் ஒரு ரெண்டு பிளேட்டில் தான் இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இலசா இருந்துச்சுல அந்த இளநி தேங்காய், அதையுமே வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு போட்டு வச்சுருக்கேன். பிள்ளைங்க எது விரும்பி சாப்பிட்றாங்கன்னு தெரில, அதனால் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கும் நார்மலாக ஒரு பிளேட்டுக்கும் மாற்றி வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் குரான் ஆப் தான். நம்மளோட மொபைலில் இந்த ஆப்பை ஏற்றி வச்சுக்கிறா நமக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து குரான் அட்டவணை அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து சூர அட்டவணைன்னு போட்டிருக்கோம். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூஸுலேருந்து 30 ஜூஸுமே இதில் ஃபுல்லாகவே இருக்கும். ஒவ்வொரு அத்தியாயமாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம பார்த்து பார்த்து ஓதிக்கிடலாம். மேலே அரபில் இருக்கும், கீழே வந்து தமிழில் இருக்கும். ஒன்று ஒன்றுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து இதில் வந்து மொபைலில் பார்த்து ஓதுறதுக்கு நல்ல யூஸாக இருக்கும். நம்ம கையில் எப்போவுமே மொபைல் இருக்கும், நம்ம தொழுகை இல்லாத நேரங்களில் இதை வச்சு நம்ம ஓதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் கிராத் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் அதனுடைய இதுவுமே இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ஓதியும் காமிச்சிருப்பாங்க. தனித்தனியாக அரபில் ஓதுறதும் இருக்குது, தமிழில் வந்து ஓதுறது இருக்குது. குரான் தமிழ் உரை அப்படின்னு இருக்கும், அந்த ஆடியோ ஓப்பன் பண்ணோம்னா தமிழ்லே வந்து அதோடய அர்த்தங்கள் வந்து ஓதி காமிச்சிருப்பாங்க. கிராத் தமிழ் உரை, அதுக்கப்புறம் தேருங்கள் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து பிடித்தவை இருக்குது, குரானில் அதிகமாக வரும் சொற்கள் இருக்குது, அல்லாவின் அழகிய பெயர்கள் இருக்குது. இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் நிறைய அதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப் யாருக்கிட்ட இல்லையோ அவங்களாம் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தர்பூசணி ஜூஸ் தான். இதை வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ இந்த பழத்தை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஜூஸ் போட்டுடலாம். அவ்வளோ ரெட்டிஷாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நல்ல வந்து கலரு பார்க்குறதுக்கே. இதை வந்து இதே போல் எடுத்து ஜாரில் மாற்றி நம்ம அதை அரைச்சி எடுத்துடலாம். இது போல் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட சக்கையை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா இதே போல் கரண்டி வச்சு கிண்டி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணியில் கொஞ்சமாக போட்டுக்கிறது. இது வந்து மாமுக்கு வந்து நோம்பு திறக்க கொண்டு போவாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து இதில் ஊற்றி வச்சுட்டு
வடிவெட்டி வச்சுருந்தா தர்பூசணி ஜூஸில் வந்து நம்ம வந்து ஒரு பாதி லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து நல்லா சர்பத் ஊற்றிட்டேன், அதை தேவைக்கு ஊற்றிட்டு நல்லா கிளறி வச்சுருந்தோம். இப்போ நம்மளோட தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம வச்சுருந்தாக்காவே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒன்றா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல கண்ணாடி மாதிரி நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதை நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த பிளேட்டையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட இஃப்தாருக்கு நம்ம செஞ்சது எல்லாம் எடுத்து வச்சாச்சு. என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிச்சம்பழம் இருக்குது, கடையில் வாங்கினா சம்சா வடை வச்சுருக்கு, நேற்று நம்ம கிழன ஜெல்லியுமே எடுத்து வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா வந்து இது கூட லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், நோம்பு கஞ்சி இருக்குது, இந்த அக்கா நம்ம செஞ்சதெல்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லா, அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.